சேலம் மாவட்டத்தில் கரும்பு தோட்டத்தில் சிறுத்தை புலி புகுந்திருப்பது அப்பகுதியில் பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் குமரேசன். குமரேசன், எந்த பகுதியில் சிறுத்தை புலி நுழைந்திருக்கிறது? அந்த சிறுத்தை புலி பிடிபட்டு விட்டதா? என்ன நிலவரம்? நிச்சயமா, அதாவது சேலம் மாநகரின் மையப்பகுதியில் பெங்களூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதி தான் இந்த கந்தம்பட்டி என்ற பகுதி. இந்த கந்தம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு கரும்பு காட்டில் சிறுத்தை புலி ஒன்று புகுந்து விட்டதாக நேற்று காலை அவ்வழியே சென்ற லாரி டிரைவர் ஒருவர் அங்கு வசிக்கும் சிலரிடம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த அப்போது தேடிய பொழுது அங்கு சிறுத்தை புலி இல்லை என தெரிய வந்தது. பின்னர் மாலை அளவில் அந்த அங்கு வசிக்கும் பெண்கள் சிலர் அந்த காட்டுக்குள் பில்பிடுங்க சென்ற போது அங்கு சிறுத்தை புலி படுத்திருந்ததாக ஒரு தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்துதான் வனத்துறையினருக்கும் காவல்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் சேலம் மாவட்ட வன அதிகாரி முருகன் தலைமையில் வனத்துறையினர் இந்த பகுதியில் முகாமிட்டு நேற்று மாலை அதாவது 5 மணிக்கு தொடங்கிய அந்த தேடுதல் வேட்டையானது தொடர்ந்து இரவு வரை நீடித்தது. பின்னர் இருட்டாகிவிட்டதன் காரணமாக இன்று காலை மீண்டும் அந்த அதிகாலையிலிருந்து அந்த தேடும் பணி தொடங்கியது. குறிப்பாக இந்த பகுதியில் இந்த கந்தப்பட்டி பகுதியில் இந்த கரும்பு காட்டிற்கு மேலே ட்ரோன் கேமராவை பறக்கவிட்டு அங்குல அங்குலமாக சிறுத்தை புலி பதுங்கியிருக்கிறதா என்ற வகையில் அவர்கள் தேடுதல் வேட்டை நடத்தினார்கள். அது மட்டுமல்லாமல் வனத்துறையினரும் காவல்துறையினரும் 20க்கும் மேற்பட்டோர் அந்த கரும்பு காட்டு பகுதிக்குள் நுழைந்து சிறுத்தை புலி ஏதாவது பதுங்கி உள்ளதா என்ற வகையிலும் அவர்கள் தேடுதல் வேட்டை நடத்தினர். இந்த நிலையில் தான் அந்த பகுதியில் எந்த விதமான அந்த சிறுத்தை புலி பதுங்கி இருப்பதற்கான அடையாளமோ அல்லது கால் தடமோ இல்லாத காரணத்தினால் தற்போது இங்கு புலி இருக்க வாய்ப்பில்லை என்ற வகையில் தான் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு அந்த புலியை பார்த்த பெண்ணிடமே கேட்போம். ஆமாம், நேற்று சாயங்காலம் நீங்கள் வந்து அந்த சிறுத்தை புலி பதுங்கி இருப்பதாக படுத்திருப்பதாக நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக என்னத்தை பார்த்தீங்க? நாங்கள் ஒரு ஈவினிங் 5 மணி இருக்குங்கண்ணா, மாட்டுக்கு பிள்ளை பிடுங்கிறதால நாங்கள் எங்கள் அண்ணன் பூங்கொடி உள்ளார போயிருந்தோம். போயிட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு 10 அடி தூரத்துலேயே கொஞ்சம் நாங்கள் ஒரு 5 அடி டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தோம். நாங்கள் ஒரு மிருகம் தான் பார்த்தோம். பால் நல்லா ஹைட்டாக இருந்தது. புளி மாதிரி தோட்டத்தில் இருக்கிறதுனால நாங்கள் அதிகாரிங்கிட்ட உடனே ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்தோம். அவங்களும் தகவல் கொடுத்த 1/2 மணி நேரத்தில் இங்கே வந்துட்டாங்க. வந்து நேற்றிலேருந்து இது வரையும் தேடியிருக்காங்க. குறிப்பாக அதாவது இந்த பெண்ணானது அந்த அங்கே படுத்திருந்த ஒரு மிருகத்தை பார்த்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் இங்கு இருக்கும் அந்த கால் தடத்தை வைத்து பார்க்கும் பொழுது அங்கே புலிக்கான எந்த ஆதாரமும் இல்லை. நாய் இருப்பதற்கான ஒரு ஆதாரம் தான் இருக்கிறது என்ற வகையில் தான் வனத்துறையினரை பொறுத்தவரை அந்த தேடுதல் வேட்டையில் தெரிவித்திருக்காங்க. இங்கே வனத்துறையினரும் இருக்கா அவர்களும் கேட்போம். சார், இப்போ இந்த தேடுதல் வேட்டை நடத்துனதில் ஏதாவது தெரிஞ்சிருக்கா சார்? வனவிலங்குகளுக்கு உண்டான பக்மார்க் எதுவுமே கிடையாது. அதில் ஒரே ஒரு பக்மார்க் இருக்குது, அது வந்து நாய், இந்த தோட்டத்தில் உள்ள நாய்ங்க வீட்டில் வச்சுருக்க நாயினுடைய ஒரே ஒரு கால பக்மார்க் மட்டும்தான் இருக்குது. மற்றும் தொடர்ந்து சோதனை செஞ்சதில் அது மாதிரி வடமிலங்கு வந்ததுக்குண்டான அறிகுறி எதுவும் இல்லை. அதாவது நேற்று மாலை அதே போல் இன்று அதிகாலையிலிருந்து அந்த சோதனையானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வனத்துறையினரை பொறுத்தவரை இந்த கரும்பு காட்டில் அங்குல அங்குலமாக தேடி பார்த்து விட்டனர். ஆனால் சிறுத்தை புலியோ அல்லது புலியோ வேறு எது மிருகமோ இங்கு இருப்பதற்கான வாய்ப்பில்லை என்ற வகையில் தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நேற்று மாலையே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த பகுதி அது புலி ஏதாவது மிருகங்கள் இருந்தால் அது அதனால் நமக்கு பயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, எனவே மக்களை பொறுத்தவரை யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் இன்று காலை மாவட்ட வன அதிகாரி முருகன் அவர்கள் தலைமையில் இந்த தேடுதல் வேட்டை நடைபெற்றது. ட்ரோன் கேமரா மூலமும் தேடப்பட்டது. அதாவது வனத்துறையினரும் உள்ளே நுழைந்து பார்த்தனர். ஆனால் எந்த வகையும் மிருகங்கள் எதுவும் இல்லாத தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்துதான் மாவட்ட வன அதிகாரி முருகனை பொறுத்தவரை இங்கே எந்த விதமான வனவிலங்குகளும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை என தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் இன்று மாலை வரை வனத்துறையினரும் காவல்துறையினரும் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.